திருடு போன பைக் குறித்து போலீசில் புகார் அளிக்க சென்ற உரிமையாளர். திருடிய பைக்கிலேயே வந்து மெக்கானிக் கடைக்கு உரிமையாளரிடமே உதவி கேட்ட வாலிபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே ராகுத்தர் நெய்காரக்குட்டை பகுதியில் வசிப்பவர் முருகன். இவர் கருமத்தப்பட்டி பகுதியில் ஒரு கோழி பண்ணையில் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திருடு போனதால் இதுபற்றி கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். குறும்பப்பாளையம் வழியாக சென்றபோது ஒரு கடை முன்பு திருடு போன அவரது மோட்டார் சைக்கிள் நின்று கொண்டிருந்தது. வாலிபர் ஒருவர் முருகனிடம் வந்து தனது மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகிவிட்டது, ஒர்க் ஷாப் எப்போது திறப்பார்கள் என்று கேட்டுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முருகன் தனது மோட்டார் சைக்கிளையே திருடி வந்து தன்னிடமே அதனை பழுது பார்க்க உதவி கேட்கிறானே என்று கடும் கோபத்தில் வாலிபரை மடக்கி பிடித்தார். இரண்டு பேரும் தகராறில் ஈடுபடுவதை பார்த்த பொதுமக்கள் அங்கு திரண்டனர். முருகன் தனது மோட்டார் சைக்கிள் திருட்டு போனதையும் அதனை திருடி சென்றவன் சிக்கிக்கொண்ட விவரத்தையும் தெரிவித்தார். உடனே பொதுமக்களும் வாலிபரை சூழ்ந்து கொண்டு தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் சூலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வாலிபரை பிடித்து விசாரித்ததில் அவர் பெயர் பாலு என்ற பாலசுப்பிரமணியன் என்பதும் தொட்டிப்பாளையத்தை சேர்ந்தவன் என்பதும் தெரியவந்தது. பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபனை போலீசார் கைது செய்தனர். பாலசுப்பிரமணியன் மீது ஏற்கனவே பீளமேடு, சிங்காநல்லூர், ஆர் எஸ் புரம் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் 18 வழக்குகள் உள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது.